டாக்டர் சனா தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல நம்ம போடுற எல்லா ஹேர் மாஸ்க்குமே வந்து நேச்சுரலா ரெடி பண்றது தான். இதுவும் அதே மாதிரி நேச்சுரலான ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த நேச்சுரல் ஹேர் மாஸ்க் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்கான ஹேர் இருக்கும், ஆனால் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் போக போக அப்படியே கீழே பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும். அந்த மாதிரி வந்து மெலிசாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியாக ஆக்கிறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து நம்மளோட ஹேர்க்கு வந்து நல்ல அடர்த்தி கொடுக்கறதும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதும் வளராத இடத்துலையும் நல்ல முடிய வளர வைக்கிறதும் இந்த ஹேர் மாஸ்க் தான். அப்படிப்பட்ட ஹேர் மாஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போமா. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை ஹேர் மாஸ்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையை பறித்து உருவி நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிறது கருவேப்பிலையை. கருவேப்பிலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், முடி நல்லா கருக்கருன்னு வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையை பயன்படுத்த போகிறோம். இதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து நான் முதல் நாள் இரவே ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் 2 இல்லை 3 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். அடுத்தது என்ன எடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா முட்டை. முட்டை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 4 பொருள் தான் நம்ம வந்து பயன்படுத்தி ஹேர் மாஸ்க்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் கூடவே நிறையாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது போட்டாவே மிக்சி ஃபுல்லாகிடுச்சு, அதனால் முதல்ல இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிற வெந்தய தண்ணியை பயன்படுத்தி நம்ம அரைச்சிப்போம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 முட்டையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி முழு முட்டை தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்படி திப்பி திப்பி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு துணியில் வந்து வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை ஹேர் மாஸ்க் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம். இன்றைக்கி நான் என்னோடய பொண்ணோட ஹேரில் தாங்க அப்ளை பண்ண போகிறேன். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வச்சுட்டு 2 நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க்கை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷனாக அந்த ஹேரை எடுத்துகிட்டு அந்த ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற ஹேர் மாஸ்கில் வந்து அந்த மாஸ்கில் நீங்கள் ஹேர் ஃபுல்லுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஹேர் எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிச்சான பயோட்டின் இருக்குது. ஏன்னா பயோட்டினாகவே நம்ம நிறைய நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். அந்த நட்ஸுக்கு ஈக்குவலான ஒரு சத்து எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இந்த முருங்கை இலையில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது. அது வந்து என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா புது புது செல்கள்னால் வந்து நல்லா வளர்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரீசண்டாக ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அலோபேசியா எனக்கு வந்து இருக்குது, என்னோடய ஹஸ்பண்டுக்கு இருக்குது, அவங்களுக்கு வந்து முடி வளருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமிடி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை.
இந்த ப்ராசஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஸ்லோவாக தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதுனால எல்லா ப்ராசஸும் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தியான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அலோபேசியாவுக்கு வந்து நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்குறீங்க, அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அவங்க நிறைய டேப்லெட்டு தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய க்ரீமு ஆயில்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் தான். நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரலாக போக ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ரிசல்ட் இருக்கும். வழுக்க தலையிலையும் முடி வளர செய்கிறது இந்த முருங்கைக்கீரை. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த முருங்கைக்கீரையை மெயினான இன்க்ரீடியன்ஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இறந்த செல்களை புதுப்பிச்சு நமக்கு வந்து புது செல்லை வந்து வளர வைக்கிறது. அதுக்கு அப்படி வளர வைக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு அடர்த்தியான முடியை கொடுக்குது இந்த முருங்கைக்கீரை. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட், இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆக்கிறது இந்த கருவேப்பிலை தான். நம்மளோட தின் ஹேரு வந்து நல்லா திக்காக மாற்றுறது இந்த கருவேப்பிலை. அடுத்தது வெந்தயம். வெந்தயத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதுவும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நம்ம நல்லா அரைச்சி ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும், நம்மளோட ஸ்கேல்ப்பும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா முட்டை. முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து எல்லா வீடியோலையுமே நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம். அதில் வந்து விட்டமின் ஏஇ, பயோட்டின் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது வந்து முடியை வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக ஆக்கிறது இந்த முட்டை தான். இப்போது இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற இந்த நாலு பொருளுமே நமக்கு நல்ல பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க்கு. ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாவே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நீங்களே பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நமக்கு எல்லா இடமும் அந்த ஹேர் மாஸ்க்கு படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன் போட்டுக்கோங்க. என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து பன் போடுறது பெரிய டாஸ்காக இருக்குது எனக்கு. அதனால தான் டபுள் சைடாக பன் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு போடுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா அடர்த்தியாக வேணும் அப்படின்னா ஹேரை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு தடவை அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. எவ்ரி வீக் வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட முடி வந்து நல்லா வளரும். இதே மாதிரி நான் அடுத்த சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி பன் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணி. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய பொண்ணு ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குங்க. செம்ம எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லலாம். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சா சா பாய் பாய்.